வணக்கம். நம்ம ஊர் நாயகன் நிகழ்ச்சிக்காக நாம் திருநெல்வேலி டவுன் திரு காந்திமதி நாதன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இயல் இசை நாடகம், இந்த முத்தமிழில் இயல் இசை நாடகம் என்ற இதில் நம்ம ஊர் நாயகன் நிகழ்ச்சியில் இசை சார்பில் இவரை சந்திக்க வந்திருக்கிறோம். மயிலோசையில் ஒரு இசை என்று இணைந்திருக்கிறது. வாருங்கள், நாம் திரு காந்திமதியின் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள், அவர்களோட அனுபவங்கள் பற்றி நாமும் தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். பல்வேறு முகங்கள் கொண்ட திரு காந்திமதிநாதன் அவர்கள் பல்வேறு மேடை நிகழ்ச்சிகள், இசையமைப்பாளர், தபேலா, ட்ரம்ஸ், எல்லா வகையான இசைக்கருவிகளையும் வாசிக்கக்கூடிய திறமை பெற்றவர். ஐயா, உங்களுடைய சின்ன வயது அனுபவம் என்ன? நீங்கள் எங்கே படித்தீங்க? வணக்கம். என் பேர் காந்திமதிநாதன். முதல்ல எனக்கு பேட்டி எடுக்க வந்த மயிறு டிவி நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாச்சி வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்த உடனே நண்பர்கள் சொன்னாங்க, தங்களுடைய அப்பா வந்து மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய காலத்தில் அரசவை கலைஞராக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்களது குடும்பத்தை பற்றி ஒரு வார்த்தை மயிறு டிவி நேயர்களுக்கு சொல்லுங்கள். ஐயா, நான் 8 வயசுலேருந்தே இசை நிகழ்ச்சியிலலாம் பங்கு பெற ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய பாடகர், கர்நாடக பாடகர். அவர் ஏற்கனவே ஆல் இந்தியா ரேடியோவில் ஏ கிரேடாக இருந்த வித்வான். இது போக அரசை கலைஞர்ன்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் அப்பாவுக்கு ஒரு பட்டமும் கொடுத்து கௌரவிச்சாங்க. அப்பா வந்து ஏற்கனவே முக்குடல் அர்ராம் செட், அவருக்கு வாத்தியாராகவும் இருந்து அங்கே உள்ள இசைக்குழுனும் பணிபுரிஞ்சிருந்தாங்க. அவங்களோட பாரம்பரியத்தில் வந்ததுனால நமக்கும் அந்த இசைஞானம் கிடச்சதுனால நானும் இந்த கேள்வி ஞானத்தில் அப்படியே நானும் ஒவ்வொன்றா இன்ஸ்ட்ருமெண்ட்டை டச் பண்ணி வாட்ச் இன்றைக்கி ஓரளவு மக்கள் மத்தியில் கொஞ்சம் பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களது திருமணம், உங்களதோடைய குழந்தைகள் பற்றிய ஒரு அறிமுகத்தோடு நம்ம அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். சரியா? ஐயா, எனக்கு கல்யாணம் ஆனது 19 ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது. ரெண்டு பேருக்குமே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பொண்ணுக்கு வந்து பையனுக்கு வந்து மருமக வந்து தாளக்குடி, பொண்ணுக்கு வந்து மருமக வந்து மதுரையை சேர்ந்தவர். ரெண்டு பேருமே நல்ல கிராஜுவேட் ஃபேமிலி, நல்லபடியாக இருக்காங்க. வணக்கம். என் பேர் காந்திமதிநாதன். நான் தபலா இசைக்கலைஞர். என்னுடைய தந்தையார் வந்து டிஎன் கணிதாவுடைய, அவள் வந்து கர்நாடக வித்வான். அவங்க ஏற்கனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அரசை கலைஞர்னு பட்டம் வாங்கின வித்வான். அர்ராம் செட்டு, முக்குடல் அர்ராம் செட்டு அவர்களுக்கும் வாத்தியாராக இருந்து அப்பா பண்ணி பிரிஞ்சிருக்காங்க. அப்பா பெரிய மேடை பாடலும் சரி, கர்நாடக வித்வானும் சரி. அம்மாவும் முத்துலட்சுமின்னு பேர், அவங்களும் ஒரு பெரிய பாடகி. என் கூட பிறந்த அக்காவும் பெரிய பாடகி, கண்ணா கிருஷ்ணான்னு. என் கூட பிறந்த தம்பிகள், அண்ணன், எல்லாருமே இசைக்கலைஞர்கள் தான். வேற என்ன சார்? சார், வேற என்ன சார்? இது போக எனக்கு கல்யாணம் 89 கல்யாணம் ஆச்சு. எனக்கு ஒரு மகன், ஒரு மகா. பையன் வந்து பிஇ முடிச்சிருக்கிறான், பொண்ணு வந்து எம்சிஏ. ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். மிகப்பெரிய இசை குடும்பம், எல்லோருமே இசைக்கலைஞர்கள். இசைக்கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, ஒரு ரொம்ப லாங்கில் போயிட்டு வந்தால் ஒரு அன்டைமில் வந்து வீட்டுக்கு வருவாங்க. சின்ன குழந்தைகள்லாம் அப்பாவை பார்க்கணுன்னா சில நேரங்களில் தொடர்ந்து நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா 3-4 நாளைக்கு ஒருக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி நிறைய தியாகங்கள் பண்ணால் தான் அந்த இசைத்துறையிலே இருக்க முடியும். அந்த மாதிரி தியாகம் பண்ண ஒரு குடும்பத்தை நாம் வந்து இப்போ சந்திக்கிறோம். வந்து சவுண்ட் இன்ஜினியராக இருக்காங்க, அவங்க துறையிலே அவங்க வந்திருக்காங்க. ஏற்கனவே மகா, மகன் எல்லாமே மேரேஜ் ஆகியாச்சு. இந்த துறையில் அவங்க சவுண்ட் இன்ஜினியராக இருக்காங்க, அப்பாவுக்கு உதவியாக.
நிறைய ஆல்பங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அனுபவம் பற்றி சாரோட பையன்கிட்ட கேட்போம். வணக்கம் மயூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த ஏஆர் ஸ்டுடியோங்கிறது வந்து நாங்கள் ஒரு 10 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்குறோம். நான் மியூசிஷியனாக இருக்கிறேன், ப்ரோக்ராம் நிறைய போவேன், அது போக ரெக்கார்டிங் ஒர்க்கும் நிறைய பண்ணுறேன், அப்பா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறது, ஒரு சவுண்ட் இன்ஜினியராகவும் இருக்கிறேன். இவங்க என்னுடைய மனைவி, இவங்க என்னுடைய பொண்ணு, அது என்னுடைய சிஸ்டர் தங்கை ராகவி. நான் சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்து மேக்ஸிமம் என் கூட இருந்ததே கிடையாது, ஏன்னா அப்பா வந்து கேடிசி சூப்பர்வைசராக இருந்தாங்க. ஸோ அங்கே டியூட்டி மாற்றி கச்சேரி பாதி இப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ நான் சின்ன வயசில் அப்பா என்னை கூட்டிகிட்டு எங்கே வெளியில் போனது அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான். ஸோ அப்பாவோட டியூட்டி என்னடானா மெயினாக சம்பாதிச்சு பிள்ளைகளை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ்லேயே மட்டும் என்னை வளர்த்தாங்க. என்னையும் அண்ணனையும் நல்லபடியாக படிக்க வச்சாங்க. இப்போது இன்றைக்கி கெட்டியும் கொடுத்துருக்குறாங்க, எம்சிஏ பண்ணியிருக்கிறேன், மதுரையில் கெட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து மரைன் இன்ஜினியராக இருக்கிறாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு தரகரம் ஒரு குட்டி பையன் வந்துட்டான். இதுதான் அப்பாவோட கெரியர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இசையிலே இருந்துட்டாங்க. இன்னும் வரைக்கும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து அம்மா என் கூட அம்மா கூட யார் கூட இருந்தது இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டிங் டியூட்டி இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. ஐயா அந்த துறையில் ரொம்ப நாள் இருக்கீங்க, இந்த துறைக்கு வந்து உங்களுடைய குருநாதர் யார்? ஐயா நான் படித்தது வந்து மிருதங்க வித்வான் கிருஷ்ணமூர்த்தி சார்னு சொல்லி இங்கே திருநெல்வேலி டவுனில் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் மிருதங்கம் படித்தேன். வயலின் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கிளாசிக்கல் வயலினிஸ்ட்டு திரு கிருஷ்ணன் சார் அவர்கிட்ட கொஞ்சம் வயலின் ஒரு 6 மாதம் பயின்றேன். இப்போ கிட்டார் வந்து கிளியோஃபா சார்னு சொல்லி பாளையங்குட்டையில் இருந்தாங்க, அந்த சார்ட்டையும் கொஞ்சம் கிட்டார் கொஞ்சம் ஒரு 6 மாதம் படித்தேன். அப்புறம் ஃப்ளூட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக ராஜா சார்னு ஃப்ளூட்லிஸ்ட் அவள்கிட்ட போய் படித்தேன். அப்புறம் தவுளு இங்கே பெருமாள் பிள்ளை அப்படின்னு 2-3 பேர்ட்ட கொஞ்சம் தவுளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரையும் பார்த்து நான் படிச்சுக்கிட்டே தான், மற்றபடி நானாக தெரிஞ்சுக்கிட்டது எல்லாரையும் பார்த்து சில விஷயங்கள் படித்ததுனால இன்றைக்கி இந்த அளவு வாசிச்சுருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மேடை ஏறியவர், ஆயிரக்கணக்கான மேடைகள் இசையமைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய மறக்க முடியாத மேடை எது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஒவ்வொருவருக்குமே வாழ்வில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மறக்க முடியாத நிலை இருக்கும். அந்த மாதிரி நிலைகளில் மேடைகளில் மறக்க முடியாத மேடை என்று எந்த மேடை உங்களுக்கு இருந்தது? யா ஒரு 20 வருஷத்து முன்னாடி நம்ம நார்வேல ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அங்கே ப்ரோக்ராமில் அன்றைக்கி சங்கர் கணேஷ் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ என்னோடய தொழிலை பார்த்து கணேஷ் சார் வந்து சங்கர் கணேஷ் சார் வந்து எனக்கு ஒரு பொன்னாடையும் போட்டு ரொம்ப கௌரவிச்சாங்க அந்த ஸ்டேஜில். அது எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. இப்போ உங்கள் மகா வந்து சொல்லும்போது சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் கேடிசிலையும் வேலை பார்த்தீங்கன்னு. இப்போ கேடிசியில் வேலை பார்த்துக்கிட்டே இப்படி இந்த இசையில் உங்களுக்கு பயணம் இருந்துச்சு. நான் நிறைய நண்பர்கள் கூட பார்த்தேன், இங்கே இந்த பாண்டி அப்படிங்கிற ஒரு தம்பி 2 பேர் கூட, அவங்க சபா பாண்டி கூட வந்து இசையில் இருக்காங்க, கேடிசியில் வேலை பார்த்தாங்க. ஸோ கேடிசியில் வந்து உங்களுக்கு வந்து தனியாக ஒரு இசைக்குழுவே இருந்துச்சா, இல்லை எப்படி கேடிசியில் இருந்தவங்க இவ்வளோ பேர் இசைக்குழுவிலேருந்து வந்திருக்கீங்க? உண்மைதான் சார், 1987 அப்போ வந்து திரு எம்ஜிஆர் அவர்களின் ஒரு ஆணையம் கொடுத்தாங்க. அதில் வந்து என்னென்னா எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் இசைக்குழு ஆரம்பிக்கணும்னு சொல்லி இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் இசைக்குழு ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஆணையம் பிறச்சாங்க. அதில் வந்து திருநெல்வேலி கட்டமன் அப்போ கட்டமன் போக்குவரத்து கழகம் இருந்தது, அதில் வந்து இசைக்குழு ஆரம்பித்தாங்க. அதில் 1987 வந்து எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அது வி குமார் மியூசிக் டைரக்டர், பழைய மியூசிக் டைரக்டர் வி குமார் அவர்கள் வந்து செலக்ட் பண்ணி ஒரு 30 கலைஞர்களை செலக்ட் பண்ணி எங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பும் கொடுத்தாங்க. இசை மூலம்தான் உங்களுக்கு வேலையும் கிடைத்திருக்கிறது என்று தெரிந்திருக்கிறோம். நீங்கள் தனியாக எதுவும் ஆல்பம் எதுவும் போட்டிருக்கீங்களா? நிறைய உண்டு சார், ஏகப்பட்ட ஆல்பம் பண்ணிட்டேன். வடக்கோன்குளம் பிள்ளையார் கோயில் தான் நான் முதல்ல ஆல்பம்னு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கோயிலுக்கு ஒரு 10 பாட்டு இது பண்ணேன். அப்புறம் அங்கே உள்ள அந்த சர்ச்சில் அந்த சர்ச்சு இல்லை அந்த டெம்பிளுக்கு ஒரு 10 பாட்டு நான் பண்ணேன். அப்போது ஹைகோர்ட் மகாராஜா கோயில், திருப்பணி கரிசல் குளம், இப்படி ஏகப்பட்ட ஆல்பங்கள் நிறையா நான் பண்ணேன். இந்த ஆல்பம் பண்ணும்போது உங்களுடைய பையனோட உதவி எந்த அளவுக்கு இருந்துச்சு? என் பையன் வந்து சவுண்ட் இன்ஜினியருங்கிறதுனால அவன்கிட்ட வந்து இந்த பொறுப்பை நான் கொடுத்துருவேன்.
மற்றபடி நான் அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, அதுக்கு ப்ளே பண்ணுறது, பாடல்கள் பாடல்களுக்கு நம்ம டியூனை சொல்லி கொடுத்து அவங்கள பாட வைக்கிறது, ஒரு இசைக்கருவிகள் மீட்டுறது, இது சம்மந்தமாக நான் அந்த போர்ஷன் நான் பார்த்துக்கிறதுனால அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் பொறுப்பெலாம் பையன் விட்டுருவேன். அவன் அந்த நாங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்குகள்லாம் ஒளிப்பதிவு பண்ணி அதை திறம்பட கையாண்டு தரமாக வெளியே கொடுக்கறது அவனோட பொறுப்பு. இப்போ ஏஆர் ஸ்டூடியோ, ஏஆர் ஸ்டூடியோவில் வந்து உங்கள் அனுபவம் எப்படி இருக்குது? இப்போ அப்பாவோட நீங்கள் ஆல்பம் இந்த மாதிரி பண்ணும்போது உள்ள அனுபவம் எப்படி இருக்குது உங்களுக்கு? அப்பாட்டிருந்து நிறைய கற்றுக்கிட்டேன், மியூசிக்லேயும் சரி சவுண்ட் இன்ஜினியராகவும் ஒரு ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டேன். அப்புறம் நிறைய ஆல்பம் சாங் பண்ணும்போதுலாம் அப்பா கூட இருந்து பார்த்து அவன் நிறைய ஏகப்பட்டது அப்பாட்டிருந்து, இசை சம்மந்தமாகவும் சரி எடிட்டிங் சம்மந்தமாகவும் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்பாட்டிருந்து. பொதுவாக வந்து இசைக்கலைஞர்கள் வந்து பன்முகத்தன்மை கொண்டவர்கள், தனியாகவும் வந்து அவங்களே ஒரு ட்ரூப் வச்சுருப்பாங்க, அதில் அவங்க எல்லா நிகழ்ச்சியும் போவாங்க. சில நேரங்களில் மற்றவங்க உள்ள ட்ரூப்லேயும் வந்து இசையமைக்க போவாங்க. நீங்கள் மற்ற நிகழ்ச்சியில் போகும்போது உங்கள் அனுபவம் எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே அனுராகம் இசைக்குழுன்னு சொல்லி என் பேனரும் நான் ஒரு இசைக்குழு நான் வச்சுருக்கேன். இதுபோக நாங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் மற்ற யாரும் இசை நிகழ்ச்சி எடுத்து எங்களை கூப்பிட்டாங்கன்னா அதுக்கும் நாங்கள் போய்கிட்டு வந்துவிடுவோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டங்களில் மக்கள் வந்து பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது, புயலாக இருக்கட்டும், இப்போ கொரோனா இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து இசையமைப்பாளர்கள் வந்து தனியாக ஒரு விழிப்புணர்வு பாடல்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு பாடல்களை இசையமைத்த அனுபவம் ஏதாவது இருக்கிறதா? ஆமாம், நிறைய நான் பண்ணிக்கிறேன். என் வந்து ரெக்கார்டிங்க்கு வரக்கூடியவங்க இந்த விழிப்புணர்வு சாங்னு வருவாங்க, அதுக்கு நான் டியூன் கம்போஸ் பண்ணி அப்படி ஏகப்பட்ட பாடல்கள் நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். வீரநல்லூர் பேரூராட்சி கூட இந்த நகரத்தை சுத்தமாக வச்சுருக்கணுங்கிற ஒரு நோக்கில் இந்த குப்பை மற்ற காரியங்களுக்காக ஒரு பாட்டு எழுதி கொண்டு வந்தாங்க. அதுவும் திரு பத்தமடையில் வைகை ராஜான் இருக்காங்க, அவங்கள வச்சு அது ஒரு பாடல் நாங்கள் பண்ணி வெளியிட்டுருவோம். இப்போ தம்பிக்கான ஒரு கேள்வி, இந்த ஏஆர் ஆடியோ ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆல்பம் பற்றிய இசையமைப்பு மட்டும் பண்ணுறீங்களா, இல்லை வெளியிலேருந்து எதுவும் விளம்பரத்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாரும் வந்தாங்கன்னா நீங்கள் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி உள்ள விஷயங்களை நீங்கள் பகிர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய ஆட் ஒர்க் நிறைய பண்ணுறோம். ஆட் ஒர்க் இல்லாமல் ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிமு அப்புறம் வாய்ஸ் எடிட்டிங் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். சில ரெக்கார்டிங் ஒர்க்கு இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு உள்ள டெம்பிள் கோயிலுக்கு உள்ள சாங்ஸும் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே ஆட் கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணுறோம். ஆடியோ எடிட்டிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம். இசை ஆல்பங்கள் நிறைய வெளியிட்ருக்கீங்க, குறிப்பிடும்படியாக நீங்கள் நிறைய கோயில்கள் சர்ச்சி கூட சொன்னீங்க. இப்போ ஒரு ஆல்பம் நீங்கள் பண்ண ஆல்பத்தை பார்த்து திரும்ப நீங்கள் இதை மாதிரி எங்களுக்கு பண்ணித்தாங்கன்னு வந்து கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கேட்ட அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மயூரி டிவி நேயர்களோட இந்த விஷயத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிடலாம். கண்டிப்பாக சார், நிறைய பேர் வந்திருக்காங்க. வடக்கங்குளத்தில் நாங்கள் பண்ண அந்த பிள்ளையார் கோயிலில் பண்ண ரெக்கார்டிங்கை வச்சு அதை பார்த்து ஒரு டாக்டர் அம்மா வந்து அப்பாவுக்கு ஒரு கோல்டு காயினே கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி சாங்கும் மறுபடியும் பண்ண சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கும் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மணக்கரையிலையும் பண்ணியிருந்தோம், அது நல்லா பயங்கர சக்ஸஸ் ஆகி அதுவும் அவங்களுக்கு பிடிச்சி போய் அதேமாதிரி அவங்க மூலம் மட்டும் வேறு கோயில்களுக்கு பண்ணி ஆர்டர் நிறைய வந்துச்சு. ஆடியோ ஒர்க்கிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணுவோம். எல்லாம் எந்த ஆடாக இருந்தாலும் சரி, இந்த ஷாப்பு கடைகள் அதுக்குண்டான ஆடாக இருந்தாலும் சரி நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ஆடியோ ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணுவோம். திருநெல்வேலியை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஆடியோ லைன்லையும் சரி வீடியோ லைன்லையும் கம்ப்ளீட்டாக வந்த ஆளுகளுக்கு வந்து அவங்களுக்கு மனசு திருப்திப்படுத்துகிற மாதிரி அக்யூரேட்டாக நீட்டாக பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு அவங்க பார்த்துட்டு அடுத்தவங்கள்ட்ட இது பண்ணி சொல்கிறது அளவுக்கு நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுப்போம். திரு காந்திமதிநாதன் ஐயா அவர்கள், அவருடைய தந்தை திரு கணபதியா பிள்ளை அவர்கள், மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசவை கலைஞராக இருந்திருக்கிறார், சகோதரி சகோதரன் எல்லோருமே இவர்கள் வீட்டில் எல்லாருமே இசைத்துறையில் இருந்திருக்காங்க. இவருக்கு பின்னால் அந்த இசைத்துறைக்கு யார் இருக்கா என்னன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தோம்.
அது இந்த நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா அவங்க சன் வந்து நம்மகிட்ட இந்த துறையில் உள்ள விஷயங்கள் பூராமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு நபரை நாம் சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இந்த இசை எப்படி இருக்கணும், இந்த இசையில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு மேடை கச்சேரிகள்லேயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும், இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படி இல்லாமல் இருந்தால் இப்படி நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு மனசு ஒருத்தம் இருக்கலாம், இல்லை இவர் நல்லா பண்ணுறாரு, இவரை விட இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷ நிலை இருந்திருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தோணும்? ஐயா உண்மைதான் ஐயா, இதே முன்னால் வந்து நான் ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இசை நிகழ்ச்சி நாங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 கிட்டார் போடுவோம், 2 வயலின் போடுவோம், கீபோர்டுங்கிறது இப்போ தான் வந்திருக்கு. அப்போ வந்து கீபோர்டுகளே ஹார்மோனியம், அப்போ தபேலா, ட்ரிபிள், ட்ரம்மு, இப்படி ஒரு 20 கலைஞர்களை வச்சு அந்த நேரத்தில் நாங்கள் இசை நிகழ்ச்சி நடத்தோம். அது என்னடான்னா பார்க்குற மக்களுக்கு வந்து கண்ணுக்கும் விருந்தாக இருந்தது, காதுக்கும் விருந்தாக அந்த நேரத்தில் அமைஞ்சது. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் நவீன காலம்னு சொல்லி இந்த கரோக்கி ஐபேடுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா போலியான ஆட்கள், கீபோர்டில் ஒரு ஆள், அவர் கீபோர்டுனால் என்னென்னே தெரியாது, அவர் ஒரு ஆளை குறை வச்சுருக்காங்க. இங்கே தப்லான்னு என்னென்னே தெரியாது, அவர் ஒரு ஆள் தப்லா பிளேயர்னு குறை வச்சுருக்காங்க. ட்ரம்மு என்னென்னு தெரியாது, ட்ரம் பிளேயரை ஒரு ஆளை ட்ரம்மை செட் பண்ணி உட்கார சொல்லிடுறாங்க. ஆனால் வெளியேருந்து கேட்குறவங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ளே வந்து அவங்க செல்லு மூலயமா இந்த கரோக்கிங்கிற சாங், அதாவது வந்து பாடல் வராது, மற்றபடி மியூசிக்லாம் வந்துக்கிட்டு இருக்கும், பாடர் பாடகி மட்டும் நின்று பாடிக்கிட்டு இப்படி ஜனங்களை ஏமாற்றி இன்றைக்கி இசைக்கலைஞர்கள் வாழ்வாரத்துக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்குது இப்போ உள்ள காலங்கள். இது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம், ஏன்னா இசைக்கலைஞர்கள் அவ்வளோ நலிவு விட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் வந்து மறுபடியும் திருந்தி மறுபடியும் எல்லா கலைஞர்களும் வாழணும். இந்த கலைஞர் வாழும்போது பல இளைய தலைமுறையும் இந்த கலையை விரும்பி அவங்களும் நம்ம வருவாங்க, அப்போ இந்த கலை இன்னும் மேன்மடையும். அதுதான் என்னோடய வேண்டுகோள். என்னை வந்து பேட்டி எடுத்த மயிறு டிவி நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும், மயிறு டிவி காணும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவானந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்தொழில் நலிவடையாமல் இருப்பதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்கள் பார்த்து எங்களுக்கு நல்ல இசைக்கலைஞர்கள் இசைக்கக்கூடிய இசைக்குழுவாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குங்கள். மற்றபடி இந்த கரோக்கி இப்படி இசைக்குழு நீங்களே வெறுத்துருங்க, அதை வந்து அறவே வெறுத்தீங்கன்னா இன்னும் பழைய இளைய தலைமுறைகள் நிறையா பேர் இந்த தொழிலுக்கு வருவாங்க, இந்த தொழிலும் நல்ல சிறப்படையும். நன்றி. நம்ம ஊர் நாயகன் நிகழ்ச்சிக்காக திரு காந்தி மல்லிநாதன் அவர்களை சந்தித்தோம். அவர்களுடைய ஏஆர் ஸ்டுடியோ, ஏஆர் ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்டுடியோ மற்றும் அவரது இசை பயணம், அவரது குருநாதர், அவரது குடும்ப விவரங்கள் மற்றும் அடுத்த தலைமுறை இசையில் எப்படி இருக்க வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்கள் நமக்கு அளித்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றும், இப்படி ஒரு இசையை நாம் கேட்க வேண்டும் அப்படி என்று தோன்றும்? அவர்கள் சொன்ன மாதிரி அனைத்து விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள நிகழ்ச்சிகளில் நீங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.